தளபதி விஜய் நடிக்கும் 65வது மூவி தான் பீஸ்ட். இந்த மூவியை நெல்சன் டைரக்ட் பண்றாரு. சன் பிக்சர்ஸ் பேனர்ல கலாநிதி மாறன் தான் மூவி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாங்க. பூஜா ஹெக்டே தான் விஜயோட ஹீரோயினா வந்து நடிக்கிறாங்க. பீஸ்ட் மூவியோட 80% அதை ஷூட்டிங் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு ஷூட் பண்ணுறதா வந்துட்டு டீம் இப்போ ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்னையில் எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு வராங்க பீஸ்ட்டில். அதில் வந்து இப்போ ஒரு ஸ்டில் வந்துட்டு இப்போ லீக் ஆயிருக்கு. தளபதி வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில் தான் இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. டைரக்டர் செல்வராகவன் பீஸ்ட்டில் வில்லன் ரோல் ப்ளே பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸும் ஷைன் டாம் சாக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக்கலில் உருவாகும் பீஸ்ட் படம் நெக்ஸ்ட் இயர் April 14 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா வந்துட்டு சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வந்துட்டு பிளான் பண்ணிட்டுருக்காரு. பீஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தளபதி 66 வம்சி டைரக்ஷனில் தில்ராஜு ப்ரொடக்ஷனில் வந்துட்டு உருவாக போகுது. இந்த மூவியில் ராஷ்மிகா வந்துட்டு ஹீரோயினாக பேர் பண்ணுற போகிறதா வந்துட்டு இப்போ நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் தளபதி 67 வந்து மறுபடியும் மாஸ்டர் டீமான லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷன் பண்ண போகிறதா வந்துட்டு இப்போ எல்லாமே நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. தளபதி 67 மறுபடியும் மாஸ்டர் டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்லையும் ப்ரொடக்ஷன் லலித்குமார் ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரியும் நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். இன்னும் நிறைய அப்டேட்ஸோட நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் த வீடியோ, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.